ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய அடினியம் கலெக்ஷன்லாம் உங்கள்கிட்ட நான் காமிக்க போகிறேன். நிறைய அடினியம் செடி வச்சுருக்கேன். இந்த ஏரியா ஃபுல்லாக நான் அடினியம் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் கார்டனை. ஃபஸ்ட்டு இந்த அடினியம்லாம் அந்த சைடு இருந்தது, இப்போ நான் இந்த சைடு மாற்றி வச்சுருக்கேன். நிறைய அடினியம் இருக்குது, நிறையா அடுக்கு சிங்கிள் எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு அடினியம், நானாக வாங்கின அடினியம் இது. இந்த அடினியம் வந்து 12 வருஷமாக இருக்குது என்கிட்ட. நல்லா பெரிய மரம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதோட வேர் பாருங்கள், செமையாக இருக்குல்ல, பெரிய மரம் இது. இப்போ வந்து மழையாக இருந்ததுனால இதில் உள்ள பூவெல்லாம் விழுந்துருச்சு. இல்லாட்டி இந்த மரம் ஃபுல்லாக பூ தான் இருக்கும். வெயில் டைம்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், இந்த மரம் ஃபுல்லாக பூவாக இருக்கும். இந்த செடியிலிருந்து சீடு வந்து எடுத்து போட்ட செடிகள்லாம் தான் இது. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, அதோட கேடக்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. இது எல்லாமே இந்த மாதிரி இருக்கு பாருங்க, செமையா இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு 10 வருஷமாக இருக்கு இந்த செடியெல்லாம். அப்புறம் இதெல்லாம் அடுக்கு. இங்கே ரொம்ப காற்றா இருக்கு, காற்றுல எல்லாம் பயங்கரமாக பறக்குது. இந்த செடி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த பூ அடுக்கு. இதுவும் ஒரு அடுக்கு தான். இது ஒரு அடுக்கு. இப்போ மழை டைமுங்கிறதுனால இப்போது பூ எல்லாத்துலேயும் கம்மியாக இருக்குது, இல்லாட்டி செம்மையாக பூக்கும். இது ஒரு அழகான செடி. இந்த மாதிரி நம்ம செடியை வந்து நம்ம எப்படி உருவாக்கலாங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கேடக்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது எப்படி, நான் எந்த பாக்ஸில் வச்சுருக்கேன் பாருங்கள், சின்ன பாக்ஸ், ஒரு 2 இன்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 2 இன்ச் பாக்ஸில் தான் வச்சுருக்கேன். நான் அகலமாக இருக்கும் இந்த பாக்ஸு, அந்த மாதிரி ஒரு இதில் தான் இந்த செடியெலாம் வச்சுருக்கேன். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுல தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி எப்படி வைக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு செடி நான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் வேர் பெரிய சைஸாக. இது வந்து 3 வருஷத்துக்குள்ள பிளான்டு. இந்த மாதிரி ஒரு செடி எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே வேர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நம்ம நார்மலாக நம்ம ஒரு செடி நம்ம தொட்டியில் வச்சு வளர்த்துட்ருப்போம், அதோடய வேர் வந்து பெருசாக நமக்கு வெளியே தெரியாது. ஆனால் ஒரு 3 வருஷம் உள்ள பிளான்ட்டுனா நம்ம அதை எடுத்து பார்த்தோன்னா உள்ளே இந்த மாதிரி பெரிய வேர் இருக்கும். அதை நம்ம எடுத்துட்டு நம்ம இது ஃபுல்லாக நீட்டாக கழுவிடலாம். இப்போ நான் கழுவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கழுவி வச்சுருக்கேன், நான் சரியாக கழுவலை. ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்கிற வேரெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துட்டு அந்த குட்டி குட்டி இந்த மாதிரி இருக்கிற வேர் எல்லாமே க்ளீன் பண்ணிடணும். இந்த மாதிரி இருக்கிற வேர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த வேரெல்லாம் எடுத்தா செடிக்கு ஒன்றும் பாதிப்பாகாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பாருங்க வேரெல்லாம் நீட்டாக எடுத்துட்டேன். எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு, வேரெல்லாம் அதான் இருக்கு. இப்போ வந்து நம்ம இங்க மேல உள்ளதெல்லாம் கட் பண்ணிடலாம். ஒரு அளவுக்கு நம்ம இதெல்லாம் ஏன் கட் பண்றோம்னா நிறைய பிரான்ச் வரும், அதுக்காக தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த மாதிரி அகலமான ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் நான் மண் கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆற்று மண் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆற்று மண், 1 கப்புன்னா
நார்மல் மண் ஒரு கப்பு, மண்புழுவரம் அரை கப்பு எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாட் சைஸை பாருங்கள், 1 இன்ச்சு தான் இருக்கும், 1.5 இன்ச்சு இருக்கும், இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். இதில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த செடியை கீழே உள்ள வேர் மட்டும் இதில் இருந்தால் போதும், மண்ணில் அந்த வேரை மட்டும் நல்லா அமுக்கி டைட்டாக அந்த வைக்கணும், அந்த மண்ணை மட்டும் அமுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இத்தனோண்டு பாக்ஸு தான், இதுலேயே சூப்பராக ஒரு போன்சாய் ட்ரீ வச்சாச்சு. இந்த போன்சாய் லுக் எவ்வளோ செமையாக இருக்கு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இருந்துலாம் நிறைய பிரான்ச் வரும், நிறைய பிரான்ச் வந்து நல்லா சூப்பராக தழுத்து இது பூ வைக்கும்போது செமையாக இருக்கும், ஒரு அழகான ஒரு போன்சாய் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிற்காது, இது கீழே விழுந்துரும்ட்டுலாம் பயப்படவே வேண்டியதில்லை. இது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி நின்றுக்கும். நீங்கள் மற்ற செடியெலாம் நான் காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் பயங்கர பெரிய செடி, ஒரு சின்ன பாட்டில் தான் இருக்குது. இதுவும் நீங்கள் விழாது, பயப்பட வேண்டியதில்லை. இந்த வேர்லாம் பாருங்கள், இந்த வேர் தான் இந்த செடிக்கே அழகு, எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.